ஹே ஹலோ, வெல்கம் அண்ட் வணக்கம். இன்றைக்கி நாம் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்த உதவுவதோடு வாய்வு தொல்ல வயிறு உபாதைகளுக்கு தீர்வு தரக்கூடிய பூண்டு ரசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். மட்டன் சிக்கன் போன்ற நம்ம கடினமான உணவுகளை எடுக்கும் போச்சில் இந்த ரசத்தை சாப்பிடும் போச்சில் ஜீரணிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, சளி இருமல் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரசத்தை சாப்பிடும் போச்சில் தொண்டைக்கு ரொம்பவே இதமாக இருக்கும். இப்போ வாங்க, நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடிய அந்த பூண்டு ரசம் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். பூண்டு ரசம் பண்ணுறதுக்கு நான் அன்றைக்கி ரெண்டு முழு பூண்டு எடுத்துருக்கிறேன். அதை ஒவ்வொரு பற்களாக இதை மாதிரி நம்ம பிரித்து போட்டுக்கிடலாம். கூடிய மட்டுக்கும் உரலில் தட்டி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே மனம் நல்லாயிருக்கும். மிக்சியில் அரைக்கிறதா இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக நத்தல் நறுங்களமாக இதை மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அதே மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு அரை ஸ்பூன் தனியா, ஒரு அரை ஸ்பூன் துவரம்பருப்பும், கொஞ்சோண்டு கட்டிக்காயும் சேர்த்துருக்கிறேன். கட்டிக்காயும் இல்லைனா நீங்கள் தூளோடு சேர்த்துக்கிடலாம். இது கூடயே ஒரே ஒரு வரமிளகாவும் ஒரு ரெண்டு மூணு இனுக்கு கருவேப்பிலை கொத்து சேர்த்து நத்தல் நரங்களுமா இதையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ அடுத்த ரசம் வைக்கிற பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ரசத்துக்கு எண்ணெய் அதிகமாக சேர்க்கக்கூடாது. எண்ணெய் சூடேறின உடனே ஒரு அரை ஸ்பூன் கடுகு, ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கண்டிப்பாக சேருங்க, ஆனால் அதிகமாக சேர்த்துறாதீங்க. வெந்தயமும் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு ரெண்டு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வாசனைக்காக ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய், ஒரு ரெண்டு மூணு வரமிளகா அப்படியே நீங்கள் உடைக்காமல் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அப்படியே பொரிய விட்டுடலாம். அடுத்ததாக இப்போ நம்ம லைட்டாக அப்படி நத்தல் நறுமா அரைச்சி வச்சுருக்க அந்த பொடியை சேர்த்துக்கோங்க. இதை நீங்கள் ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ரசத்தில் தூவி ஓட இறக்கலாம். நம்ம அப்படி பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால இந்த எண்ணெயில் நீங்கள் நல்லா வதக்கி விட்டால் தான் அதனுடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக நம்ம தட்டி வச்சுருக்கிற அந்த பூண்டு பற்களை இது கூட சேர்த்துக்கோங்க. இந்த ரசத்துக்கு ஃப்ளேவரே இந்த பூண்டு தான். நம்ம தக்காளியோ பச்சை மிளகாவோ கொத்தமல்லி தழையோ அதிகமாக வாசனை தரக்கூடாது. அதனால் இந்த பூண்டு பற்களை நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நான் அன்றைக்கி நல்லா பழுத்த தக்காளி பழம் ஒன்னே ஒன்று எடுத்து நைஸாக அதை கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். அதையும் லைட்டாக அப்படி வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் அந்த எண்ணெயில் வதங்குறதுனால அந்த ரசத்தினுடைய டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும், ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும், ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூளும் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம தனியா தூளும் மிளகாய் தூளும் சேர்த்துருக்குறோம். இருந்தாலும் இதில் சேர்க்கும் போது ரொம்பவே மனம் நல்லாயிருக்கும். மிளகாய் தூள் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா அந்த ரசம் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக தான் நம்ம சேர்த்துருக்குறோம். இந்த எண்ணெயிலே நல்லா இதை வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி பழம்லாம் இந்த எண்ணெயில் அப்படி நல்லா வதங்கி வரும்போச்சில் அதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஒரு அளவுக்கு வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கிடலாம். இந்த புளித்தண்ணியில் நன்னைக்கு ஒரே ஒரு தக்காளி பழம் நல்லா பழுத்ததாக கையை வச்சு நசுக்கி சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த மேலே உள்ள தொலியெல்லாம் நீங்கள் நீக்கிடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் அதனுடைய புளிப்பு சுவையை பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னா கூட கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கிடலாம். இப்போ இந்த ரசத்துக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழையும் மேலாட்ட அப்படி தூவி விட்டுறலாம். இப்போ ரசம் எப்போவுமே நம்மளுக்கு கொதி வரக்கூடாது, லைட்டாக அப்படி முறக்கூடி வரும் பாருங்கள். அந்த சமயத்தில் நம்ம அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். உப்பு நீங்கள் இப்போ சேர்க்குறதா இருந்தாலும் சேர்க்கலாம், அப்படி இல்லைனா கொதி வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் சேர்க்கலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அப்படியே நுறக்கூடி வர்ற சமயத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ண வேண்டிதான். இது ரொம்பவே ஜீரண சக்திக்கு நல்லது. பொதுவாகவே என்ன தான் அசைவ குழம்பு சைவ குழம்பும் சாப்பிட்டாலும் அதற்கு இணையாக ரசப்பிரியர்களும் நம்ம ஊரில் அதிகமாகவே உண்டுன்னு சொல்லலாம். நம்ம நிறைய வகையான ரச ரெசிபி செஞ்சு சாப்பிட்றோம். நம்ம சேனல்லே நிறைய ரெசிபி போட்டிருக்கிறேன். நான் வேணால் அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க்கை கொடுக்குறேன், பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பொதுவாகவே சிக்கன் மட்டன் அப்படிப்பட்ட அசைவ உணவுகளை சாப்பிடும் போச்சுன்னா நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரசம் செய்வோம். அந்த வகையில் இந்த பூண்டு ரசத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க. சிக்கன் மட்டன்லாம் சாப்பிடும் போச்சுல அது கொஞ்சம் கடினமான உணவு. இந்த ரசத்தை அதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய செரிமானத்துக்கு அது ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஒரு ஆரோக்கியமான ஒரு ரெசிப்பினே சொல்லுவேன். கண்டிப்பாக இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் பூண்டு ரசம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க.